வேறு நிறுவனங்களில் பார்ட் டைம் வேலை செய்பவர்களுக்கும் கடும் தண்டனை. தொழிலாளர் மற்றும் குடிமுறை விதிமுறைகளை மீறி வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்தும் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் 1 லட்சம் ரியால்கள் வரை மிகப்பெரிய அபராதம் விதிக்கப்படும் என்று பாஸ்போர்ட் பொது இயக்கு நகரம் ஜவசாத் எச்சரித்துள்ளது. வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்கள் சொந்த நலனுக்காக வேலைகளில் ஈடுபட அல்லது அவர்களின் அசல் முதலாளிகளை தவிர வேறு முதலாளிகளுடன் வேலை செய்ய அனுமதிக்கும் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் அதே அபராதம் விதிக்கப்படும் என்று அது கூறியது. இவ்வாறு சட்டவிரோத செயல்களை செய்த நிறுவனங்கள் அடுத்த 5 ஆண்டுகள் வரை வெளிநாட்டு ஊழியர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கும் தடை விதிக்கப்படும். நிறுவனங்களின் பெயர்கள் உள்ளூர் ஊடகங்களில் அவர்களின் சொந்த செலவில் வெளியிடப்படும். வெளிநாட்டு ஊழியர்களை சட்டவிரோதமாக வேலைக்கு அமர்த்தும் மேலாளர்களுக்கும் 1 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும். மேலும் அவர் வெளிநாட்டவராக இருந்தால் நாடு கடத்தப்படுவார். விதிமீறலில் ஈடுபடும் வெளிநாட்டு ஊழியர்களின் எண்ணிக்கையுடன் அபராதம் பல மடங்கு உயர்த்தப்படும் என்று ஜவசாத் தெளிவுபடுத்தியுள்ளது. மக்கா மற்றும் ரியாத் பிராந்தியங்களில் 911 என்ற எண்ணையும் ராஜ்யத்தின் மற்ற எல்லா பகுதிகளிலும் 999 என்ற எண்ணையும் அழைப்பதன் மூலம் குடியிருப்பு தொழிலாளர் மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறும் வழக்குகள் குறித்து தெரிவிக்குமாறு ஜவசாத் பொதுமக்களை வலியுறுத்தியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.